रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम नुम बागीशा वदने ल्मीर से च वक्षसि हृदये हृदय तं तम अहम् भजे जन्मा यततष्विजस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यं यूरय तेजो वारिमृता व्यथ विनम सर्गो मृषा सत्यं परं धीमहि सूत उवाच वैयासके रीतिवचः तत्त्वनिश्चयम् आत्मनः उपधार्यमतिं कृष्णे औत्तरेयः सतीं व्यधात् आत्मजाया सुतागारपशुद्रविणबन्धुषु राज्ये च अविकले नित्यं विरूढां ममतां जह श्रीशुकर् मूणावदध्यायत् ज्ञानं यथा ஞானம் எதா பிரதிநிவ் குணோர்மி சக்கரம் ஆத்ம பிரசாதை உத எத்த குணேஸ்வசங்க யோகா கோ நிர்வத்த ஹரி கதாசு ரத்தம் ந குறியாத் டூ மூணாவது அத்தியாயத்துல ஆரம்பத்துல அவர் வந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்துல முடிச்சர் அத அவருடைய ஸ்பீச்ச அவருடைய ஸ்பீச்ச முடிச்ச உடனே சௌனகர் என்ன மேல கேட்டார் பரீட்சித் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால சவுனகர் வந்து பரீட்சித்தனுடைய குணங்களையும் சுகரனுடைய குணங்களையும் சொல்லி என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஹரி கதையில ஒரு ஆசை எப்படி வரும் அந்த தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி சவுனகர் கேட்க சூதர் ஆரம்பிக்கிறார் வையாசகேகே இது வச்சகா இந்த மாதிரி சுகரனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டும் கிருஷ்ணனிடத்துல தன்னுடைய புத்தியை செலுத்தினவனான அந்த பரீட்சித் அவருக்கு மமதான்கிறது இந்தந்த விஷயங்கள்ல போயிடுத்து அதாவது தேகம் ஜாயா மனைவி பிள்ளை எல்லா பசுக்கள் ராஜ்யம் சம்பூர்ண ராஜ்யத்திலையும் அவருக்கு வந்து விரூடாம் மமதாம் அப்படியே வேறூன்று இருக்கக்கூடிய ஒரு மமதா மம இது இவையெல்லாம் என்னை சேர்ந்தது அப்படிங்கிற அந்த ஆசையானது அவரை விட்டு போச்சு விலகித்து பப்ரச்ச இமம் ஏவ அர்த்தம் என் மாம் பிரிச்சத சத்தமாக கிருஷ்ணானுபாவஸ்ரவணேர்ததததானோ மகாமனாக நீங்கள்லாம் என்ன இப்ப கேள்வி கேட்டால அதே கேள்வியைதான் பரீட்சித்தும் கேட்டார் அப்படிங்கறது சூத சொல்றார் சொல்ற ஆஹ் எது எந்த ஒரு விஷயத்தை மாம் பிரிச்சத ஹே சத்தமாக சத்தமாக சத்துக்கள் சாதுக்கள்லையே சிறந்தவர்களாக இருப்பவர்களே என்ன ஒரு வார்த்தையை எது மாம் பிரிச்சத எதை எங்கிட்ட நீங்க வந்து கேட்டேளோ எதெல்லாம் இப்ப வந்து தானே ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ கேட்டாரோ என்னிடம் நீங்கள் கேட்டீர்களோ ஹே சத்தமாக அதான் எதை பரீட்சித்து வந்து ஸ்ரீ சுக்கர்ட்ட கேட்டாரோ அது நீங்கதான் இப்ப கேட்டிருக்கேள் அப்படிங்கிற மாதிரி இமம் ஏவ அர்த்தம் எது மாம் பிரிச்சத எந்த ஒரு விஷயத்தை மாம் என்னிடம் தாங்கள் பிரிச்சத கேட்கிறீர்களோ தத்து அதை இமமேவ அர்த்தம் இந்த அர்த்தத்தைதான் கிருஷ்ண அனுபாவஸ்ரவணே ஸ்ரத்ததானா மகாமனாக பரீட்சித்து பரீட்சித்து வந்து ஸ்ரத்ததானகா ரொம்ப ஸ்ரத்தையுடையவராக இருக்காரு எதுலன்னா கிருஷ்ண அனுபாவ சிரவணே கண்ணனை பத்தின ஒரு விஷயங்கள் அனுபவம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ பத்தி அவருக்கு கேட்கணும் அப்படிங்கறதுல ஒரு ஸ்ரத்த கொண்டவரான மகாமனாக அந்த ரொம்ப ஒரு வசத்தியான மனதை கொண்டவர்னா அந்த மனசு வந்து இப்போதான் முன்னாடி சொல்லிட்டாரு மமதாங்கிறது விலகி அந்த கண்ணனிடத்துல அவனுக்கு பக்தி உடையவனாக இருந்து கொண்டு அதனால கிருஷ்ண அனுபாவ சிரவணே கண்ணனுடைய அனுபவங்கள் அவனுடைய செயல்கள் இந்த செயல்கள் எல்லாத்தையும் கேட்பதற்காக கேட்பதில் ஆசை கொண்டவராக ஸ்ரத்ததானஹா மகாமனாக பப்ரச்ச இமமேவ அர்த்தம் ப்ர பப்ரச்ச இமமேவ அர்த்தம்ங்கிறதுக்கு ஹரி லீலா லக்ஷணம் அர்த்தம் ஹரிய பத்தின ஹரியனுடைய லீலைகள் அந்த லீலைகளை குறித்து இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டார் பரீட்சித் சம்ஸ்தாம் விஜ்ய சந்நிய கர்ம திரைவர்க திரைவர்கம் சது வாசுதேவே பகவதி ஆத்மபாவம் திருடம் கதா இந்த மகாமனாக ஸ்ரத்ததானஹா இதெல்லாம் பரீட்சத்துக்கு அட்ஜெக்டிவ் மேலும் அவருக்கு என்ன அட்ஜெக்டிவ்னா இந்த நாலாவது ஸ்லோகம் அதனால பப்ரச்சங்கிறது இந்த மூணு நாலு ரெண்டு சேர்ந்து ஒரே சென்டென்ஸா இருக்கும் அதனால சம்ஸ்தாம் விஜ்ஞாய சம்ஸ்தாங்கிறது தன்னுடைய மிருத்யு மரணத்தை பற்றி அறிந்து கொண்டு இந்த ஏழு நாள்ல மரணம் ஏற்பட போறதுங்கிறது புரிஞ்சுட்டார் பரீட்சித் சோ சமஸ்தாம் விஜ்ஞாய தன்னுடைய மரணத்தை பத்தி அறிந்து கொண்டு திரைவர்கம் எது கர்ம திரைவர்கம் ச யது கர்மா திரைவர்கம் த்ரிவர்கம்ங்கிறது தர்ம அர்த்த காமம் தர்மார்த்த காம பிரதானம் எது கர்ம ஏன்னா மோட்சத்துக்கு உண்டான கர்மாங்கிறது கிடையாதுங்க மோக்ஷத்துக்கு வந்து எல்லாத்தையும் விடுவது கர்மா விலகுதல்ங்கிறது தான் அங்க வந்து உங்களுக்கு மோக்ஷம் இங்க திரைவர்கிகம் கர்மான சொன்னத்தினாலேயே கர்மான செயல் சொன்னத்தினாலேயே தர்மத்தை குறித்து ஒரு செயல் அர்த்தத்தை குறித்து ஒரு செயல் காமத்தை குறித்து ஒரு செயல் இந்த செயல்களை சந்யஸ்ய அப்படின்னு தியக்துவா விட்டுட்டு திரைவர்கிகம் தர்மார்த்த காம பிரதானமாக இருக்கக்கூடிய என்னென்னெல்லாம் காரியங்கள் உண்டோ அதை சந்நிய தியக்துவா ஆத்ம பாவம் அஹ் வாசுதேவே பகவதி ஆத்மபாவம் திருடம் கதகா வாசுதேவே பகவதி பகவானிடத்துல அஹ் ஆத்மபாவம் ஆத்மபாவம்ங்கிறது பரம பிரேம்னா ஆத்மத்துவம் கதகா பகவானே ஆத்மாவாக மாறி அதாவது அந்த ஆஹ் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தர்யாமியாக இருக்கும் பகவானை புரிந்து கொண்டவாறு ஆத்மபாவம் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த இருக்கும் அந்த வாசுதேவனை புரிந்து கொண்டு திருடம் கதகா சோ பரம பிரேம்னா மிகவும் ஒரு பிரேமை காரணமாக அந்த பகவானையே வந்து தன்னுடைய ஆத்மாவாக புரிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டு பப்ரச்ச இமமேவ அர்த்தம் பப்ரச்ச இந்த லீலைகளை பத்தி இப்ப கேக்குறான் எத்தனையோ சிருஷ்டிங்கிறத பண்றார் அதுக்கப்புறம் வந்து பலவிதமான காரியங்கள் எடுக்கிறார் இத்தனை ரூபங்கள் எடுக்கிறார் எல்லாத்துக்கும் ஆதாரபூதமாக அந்த தான் தீர்மானம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள்ல அவனுக்கு இன்னும் டவுட் டவுட் இருக்கு சொன்ன மாத்திரத்துல இவனுக்கு விலகிறது அந்த டவுட் விலகிறதுங்கிறதுனால ஸ்பெசிபிக்கா இன்னும் சில கேள்விகளை ராஜா கேக்குற எப்படி நமக்கு வந்து கீதையில அமைஞ்சிருக்கிறது வந்து அர்ஜுனனுக்கு டவுட் வர வர அர்ஜுனன் கேள்வி கேட்க பகவான் பதில் சொல்றாரோ அந்த மாதிரி இங்க பரீட்சத்துக்கு டவுட் வரும் உடனே ஸ்ரீ சுகர் அதுக்கு பதில் சொல்ல போற உம் சம்ஸ்தாம் தன்னுடைய மரணத்தை பற்றி அறிந்து திரைவர்கம் எது கர்ம சந்யசிய மூன்று வர்க்கத்தை சேர்ந்ததான கர்மாக்களை சந்நிய விட்டுவிட்டு வாசுதேவே பகவதி பகவான வாசுதேவனிடத்தில் ஆத்மபாவம் கதா பிரேமையினால் ஒரு ஸ்திரமாக இருக்கும் தன்மையை திருடம் அடைந்து திருடம் நன்கு அடைந்தவனாக இருந்து கொண்டு திருடம் கதகா சன்னு அடைந்தவனாக இருந்து கொண்டு இமமேவ அர்த்தம் பப்ரச்ச இந்த அர்த்தத்தையே தான் கேட்டான் அப்படின்னு அண்மையும் அங்க போய் முடியும் சம்ஸ்தாம் விஜ்நாய சந்யசிய கர்ம திரைவர்கிகம் செய்யது வாசுதேவே பகவதி ஆத்மபாவம் திருடம் கதா இதுக்கு மேல இப்ப பரிக்ஷத்தினுடைய கேள்வி ராஜோ வாச்ச சமீச்சீனம் வச்சோ பிரம்மன்னு சர்வக்ய தவ அனக தமோ விசீரியதே மஹியம் ஹரே ஹரே ஹே கதையதா கதாம் ஹே அனக எந்த ஒரு பாப்பமும் மற்றவரான ஸ்ரீ சுக்கரை பார்த்து அவர் வந்து அட்ரஸ் பண்றார் ஹே அனக பிரம்மன்னு பிரம்மன்னுங்கரைச்சே வேத ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அதனால்தான் பின்னாடி வந்து சாப்தே பிரம்மணி நிஷ்ணாத்தகான்னு சொல்லுவார் சப்த பிரம்மமான அந்த வேதத்துல ஒரு நிஷ்ணாதகா தேர்ச்சி பெற்றவராக இருக்கும் ஸ்ரீசுகர் பிரம்மன்னு அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்றார் அதுக்கப்புறம் அனகங்கரிச்சு பாபமே ஒட்டாதவர்ங்கிற த்ரிவர்கத்தையும் தாண்டி அதனால பரஸ்மின் நிஷ்ணாதகான்னு சொல்லுவார் சாப்தே பிரம்மணி பரஸ்மின்ஸ்ட நிஷ்ணாதகான்னு பின்னாடி வருது வேதத்திலையும் அவர் வந்து எக்ஸ்பர்டீஸ் இருக்கு அதை காட்டிலும் வேதத்துக்கு ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய பரம்பொருளியும் அவருக்கு வந்து எக்ஸ்பர்டிஸ் அவரை தவிர வேற யாரும் அதை பத்தி உருப்படியா சொல்ல முடியாது ஆனா இங்க பிரம்மன்னு அனகன்னு ரெண்டு பதத்தை இங்க போடுறாரு அதனுடைய சிக்னிபிகன்ஸ் பின்னாடி பார்ப்போம் சர்வக்யசிய தவ சர்வஜனாக இருக்கக்கூடிய உங்களுடைய தவ உங்களுடைய வச்சகா வார்த்தையானது எப்படி இருக்குன்னா ஹரேஹே கதாம் கதையதா ஹரேஹே ஹரியனுடைய கதாம் கதையை கதையதா கூறுகின்றவரான தவ உங்களுடைய வார்த்தைகள் மஹ்யம் தமஹா விஷீரியதே இத வந்து ஹரேஹே கதாம் கதையதா அஹ் கூறுகின்றவரான உங்களுடைய வார்த்தையானது வச்சகா மஹியம் மஹியம் கரிச்சு மமான்னு இங்க வந்து போடுற புராணத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு மாறும் மஹியம்ங்கிறது எனக்கு அஹ் என்னுடைய இருட்டை போக்குகிறதுன்னு எடுத்துக்கணும் மகியம் என்னுடைய தமக இருட்டை விசீரியதே போக்குகிறது நாசயதி என்னுடைய இருட்டானது உங்களுடைய வார்த்தையை கேட்டதனால் என்னுடைய இருட்டானது விலகுகிறது நஷ்யதி அத்தக ஆகையினால் உங்களுடைய விஷயம் அத்தகாங்கிறது இங்க இல்ல ஆனா அந்த சமீச்சீனம்ங்கிறது ஒண்ணு மாத்திரம் இருக்கும் இல்லையோ அதை வந்து இங்க கனெக்ட் பண்றது ஸ்ரீதர சுவாமி அதான் சமீச்சீனம்னு கனெக்ட் பண்ற சோ ஹே பிரம்மன்னு தவ வச்சகா மஹி மஹ்யம் எனக்கு இருக்கக்கூடிய தமஹா விசீரியத்தை இருட்டானது விலகுகிறது எப்படி ஹரேஹே கதையதா ஆகையினால ஹரேஹே கதையதா அஹ் கதாம் கதையதா ஹரியனுடைய கதையை கூறுகின்றவரான சர்வக்ஞ்ச எல்லாம் அறிந்தவரான தவ ஸ்ரீ சுகரான உங்களுடைய வார்த்தை வச்சகாங்கிறது சமீச்சீனம் அதுதான் வந்து ரைட்டான வார்த்தை ஏன்னா அதனாலதான் என்னுடைய தமசுங்கிறது போகிறது அஜ்ஞானம் விலகிறது பகவான் பத்தின விஷயங்களினுடைய அஜ்ஞானமானது விலகிறது ஏன்னா அவர் ஒரு குட்டி கேப்சூல் மாதிரி முன்னாடி கொடுத்தாரு இல்லையா அதை வச்சுட்டு இங்க வந்து மேல ஃபர்தரா வந்து பில்ட் பண்ணலாம் ஒரு இது மாதிரி கொடுத்தா பேப்பர் நன்னா இருக்கும் தெரியுமோ இல்லையோ அந்த மாதிரி அந்த சம்மரிய வச்சுட்டு நம்ம வந்து போ மேல படிக்கலாமா வாண்டாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்க இது வந்து எனக்கு இருள போக்குறது ஆகையினால நீங்க ஃபர்தரா எங்களுக்கு வந்து கதையை சொல்லணுங்கிறதுக்கு ஆரம்பிக்கிற பூயையேவ விதித் சாமி என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறத அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்றார் பூயையேவ சாமி இந்த பூயையேவ விவித் சாமிங்கிறது மறுபடியும் நான் வேதித்தும் இச்சாமி மறுபடியும் அறிந்து கொள்வதற்கு படுகிறேன் என்னது அப்படிங்கிறது தான் மத்ததெல்லாம் பகவான் ஆத்மாயையா யதேதம் சிருஜத்தே விஸ்வம் துர்ப துர்விபாவியம் அதீஸ்வரேகி யதா கோபயதி விபு யதா சையச்சதே புனா ாம் உித்த புரு பரஃப் புமா ஆன இதூயா ஏ வேதித்தம் இச்சாமி இததான் நான் வந்து மறுபடியும் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன் அது என்னது அப்படின்னா அதீஸ்வர துர்விபாவியம் அதீஸ்வர யார் யாரெல்லாம் பிரம்மாதி தேவதைகள் இருக்காளோ அவர்களால் கூட அறிய முடியாத ஒரு விஷயம் துர்விபாப்யம் அவிதர்க்கியம் விஸ்வம் இது வந்து இந்த உலகம் வந்து அதீஸ்வரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட்போலியோ கொடுத்து உக்காத்தி வச்சிருக்கா அவளுக்கு அந்தந்த போர்ட்போலியோக்கு அடியில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் தெரிய போறது சகலத்தையும் தெரிய அறிஞ்சு கொள் அறிவதற்கு அவளுக்கு வந்து ஒரு ஒரு பிரசக்தி இல்ல சான்ஸ் இல்ல ஏன்னா அவளுக்கு கொடுத்துருக்கிற காரியத்தை விதிச்சிருக்க விதிச்சிருக்கக்கூடிய காரியத்தை அவளுக்கு வந்து செய்வதற்கே டைம் சரியா இருக்கும் மத்தவளுடைய போர்ட்போலியோல என்ன இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா அது பகவானால ஒண்டிதான் முடியும் அதனால அதீஸ்வரை அபி துர்விபாவியம் அதி ஈஸ்வராக நியமித்திருக்கக்கூடிய ஈஸ்வரர்களால் கூட துர்விபாவியம் அறிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு டிபிகல்டான ஒரு இந்த விஸ்வமானது அதை இதம் விஸ்வம் யதா சிருஜதே பகவான் ஆத்ம மாயையா பகவான் தன்னுடைய மாயையினால மாயையை கையாண்டு அதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை யதா எவ்வாறு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் இதெல்லாம் கேள்வி அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் எவ்வாறு யதா இந்த உலகத்தை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று ஆசை சிருஷ்டி செய்கிறாரோ அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற உம் யதா கோபாயதி அடுத்தது வந்து சிருஷ்டிக்கு அப்புறம் ஸ்திதி விபுகு விபுவா இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுகிறார் எவ்விதம் ரட்சிக்கிறார் யதா புனகா மறுபடியும் சையச்சதே சையச்சதே சம்ஹரதே அதை எப்படி தன்னுள் ஒடுக்கிக்கிறார் திருப்பியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் அதை தாண்டி யாம் யாம் சக்தி உபாசிருத்திய ஏன்னா இந்த பகவான் எப்படி இருக்காருன்னா பரப்புமானு புரு சக்தி பரஹா புமானு எல்லார காட்டிலும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் புரு சக்தி ஏராளமான சக்தி அடை கொண்டவரான புருன்னு பகுன்னு அர்த்தம் சோ பகு சக்திமான் பலவிதமான சக்திகளை கொண்டவரான அதிகமான சக்தி உடையவரான இந்த பகவான் பரமாத்மா யாம் யாம் சக்தி உபாசிருத்திய எந்தெந்த சக்தியை மேற்கொண்டு உபாசிருத்திய கையில் எடுத்துக்கொண்டு ஆத்மானம் கிரீட ஆத்மானம் அப்படின்னா ஆத்மானம் பிரம்மாதி ஒரு ரூபங்களை எடுத்துக்கொண்டு கிரீட அந்த பிரம்மாதி ரூபங்களை தன்னுடைய அம்சாவதாரங்களாக இருக்கக்கூடிய எல்லா அவதாரங்களையும் விளையாட வைக்கிறார் கிரீடயதி அந்த இடத்துல நிஜந்தம் ஆத்மானமேவ கிரீடயதி அப்படின்னா பகவான் அவர் அவதாரம் எடுக்கிறார் அவதாரம் எடுக்கிறச்சே அது அம்சாவதாரம்னு சொல்றோம் அதுவும் ஒரு ஆத்மா அந்த ஆத்மானம் ஏஷகா பரமாத்மா தம் அவதாரபூதம் ஆத்மானம் எப்படி அவர் அவர் வந்து கிரீடையன்னு அதை வந்து கிரீடிக்க அத விளையாட வைக்கிறார் அதுக்கப்புறம் தானும் விளையாடுகிறார் அந்த இடத்துல அவரும் இருக்கார் அதுக்கப்புறம் கரோதி செய்கிறார் விகரோதி விவிதம் கரோதி பலவிதமாகவும் செய்கிறார் சாதாரண சிருஷ்டி பண்றார் அந்த சிருஷ்டிக்குள்ளேயே ஒரு பலவிதமான வேரியேஷன்ஸ் அங்க வந்து அங்கங்க வந்து அதை பிரிச்சு அதுக்குன்னுட்டு ஒரு பலவிதமான விஷயங்களை அமைக்கிறார் ஒரு ஜந்துன்னு படைச்சா அந்த ஒரு ஜந்துவோட நிக்கல இந்த இந்த குழந்தை வந்து ஒரு கிளைய வச்சுட்டு ஒரு விளையாட்டு சாமான வச்சுட்டு இந்த கிளைய வச்சுட்டு அது ஒரு நாயை வந்து சிருஷ்டி சொல்றதுன்னா அவ்வளவுதான் அது பண்ணுமா அதுக்கப்புறம் வந்து அந்த நாய் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கறது அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் எத்தனை அந்த அந்த அதுக்கு ஒரு சரௌண்டிங் ஒரு என்விரான்மெண்ட் அதோட விளையாடுறதுக்கு நாலு பேர் இதையும் யோசிச்சு அந்த பகவான் பண்றாரு அதுதான் விவிதம் கரோத்தின்னு பேர் கரோத்தீன வெறும் ஒரு உயிரினத்தை படைக்கிறதுங்கிறது ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த அது இன்ட்ராக்ட் பண்றதுக்கு உண்டான பல விஷயங்களையும் சேர்த்து அவர் யோசிச்சு பண்றார் இத்தனை விஷயங்களையும் அவர் எந்தெந்த சக்தியை கையாண்டு இதெல்லாம் பண்றார் அப்படின்னு கேக்குற பரீட்சத்தோட கேள்வி இத மறுபடியும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் விவித் சாமி ஏன்னா ஒரு கேப்சுலேட்டட் ஃபார்ம்ல நீங்க சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் விவரமா எனக்கு சொல்லுங்கன்னு ஆரம்பிக்கிறேன் பகவான் ஆத்ம மாயையா தன்னுடைய மாயையினால் யதா எவ்வாறு இதம் துர்விபா இதம் அதீஸ்வரகி துர்விபாப்யம் விஸ்வம் சிருஜதே இந்த அதீஸ்வரர்கள்னால கூட உம் துர்விபாப்யம் ஒரு ஒரு அவனுடைய ஒரு கன்செப்ஷனுக்கே வராமல் இருக்கக்கூடிய இந்த விஸ்வத்தை எப்படி அவர் வந்து சிருஷ்டி செய்கிறார் பகவான் ஏன்னா அந்த சிருஷ்டிக்கு ஆத்ம மாயாங்கிறது தேவை அதனால இங்க பகவான் ஆத்ம மாயையா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உடையவராக இருந்தாதான் அவரால இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியும்னுட்டு அங்க பகவான்னு குறிக்கிறார் அடுத்தது விபுவா இருக்கிறதுனாலதான் இந்த முழு யூனிவர்ஸையும் அவரால வந்து ரட்சிக்க முடியும் அதனால இந்த இடத்துல விபுன்னு போடுறார் விபு அப்படின்னா சர்வ வியாபி எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருந்தாதான் ஏன்னா நான் வந்து இந்த இந்த வீட்டையே ரட்சிக்கிறேன்னு நான் சொன்னேன்னா ஐ சுட் பி பிரசன்ட் அட் எவ்ரி கார்னர் ஆப் திஸ் ஹவுஸ் பார் மீ டு ப்ரொடெக்ட் முடியாது நம்மளால எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்த வேணா நம்ம வந்து கண்காணிப்புல வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆனா பகவான் இந்த என்டையர் உலகத்தை அவர் வந்து ரட்சிக்கிறார் கோபாயதி அப்படின்னா அவர் வந்து விபுவா இருந்தாதான் அவரால முடியும் அதனால அந்த இடத்துல விபுங்கிற அப்ஜெக்டிவா போடுறாரு ஒவ்வொரு சக்தியையும் எடுத்துண்டு ஒவ்வொரு அவதாரத்தையும் எடுத்துண்டு அவர் விளையாடுறார் விளையாட வைக்கிறார் செய்யறார் பலவிதமான விஷயங்கள் அதுக்கு அசோசியேட்டடா இருக்கிறதையும் விவிதம் கரோதி அதையே மல்டிப்ளையும் பண்றார் அப்படி இருக்கிறவர் பண்ணணும் அப்படின்னா அவர்தான் புரு சக்தி பரப்புமானு பரமாத்மாவா அவர்தான் அதிர்ஷ்டான பூதமா இருக்கணும் அவருக்கு ஏராளமான சக்தி கொண்டவராக இருந்தாதான் வேணுங்கிறச்சே ஒரு சக்தியை எடுத்துட்டு பண்றது எப்படியும் ஒரு மனுஷன் ஒரு ரோல் எடுத்துக்கிறானோ அந்தந்த இடத்துல அப்பாவா இருக்கிறேன் அப்பாவா ஒரு ரோல் எடுத்துக்கிறான் ஹஸ்பண்டுங்கிற ரோல் எடுத்துக்கிறான் அது ஒரு சக்தி அவருக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டெட் சக்தி அது அதே பகவானுக்கு பலவிதமான சக்தி இருக்கிறதுனால அந்தந்த காரியங்களை செய்வதற்கு அந்தந்த சக்தியை அவர் கையாண்டு செய்யறார் எப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியணும்ங்கிறார் பரீட்சை மேல விச்சிகித்சிதம் ஏதத்து மே பிரவீது பகவான் யதா சாப்தே பிரம்மணி நிஷ்ணாதா பரஸ்மின்ஸ்ட பகவான் கலு இதெல்லாம் வந்து எப்படி ஸ்ரீ சுகர் தான் வந்து சரியான பர்சன் இதை வந்து நமக்கு சொல்றதுக்குங்கிறதுக்கு இங்க ரெண்டு அப்செக்டிவ் சாப்தே பிரம்மணி சாப்தே பிரம்மணின சப்த பிரம்மமான அந்த வேதத்தில் ஒரு நிஷ்ணாதா இங்க வந்து சாப்தே பிரம்மணி விசாரேன நிஷ்ணாதான்னு போடுற விசாரம் பண்ணி பண்ணி அந்த சப்த பிரம்மமான வேதத்தில் நிஷ்ணாதகா தேர்ச்சி பெற்றவரான ஸ்ரீ சுகர் மேலும் பரஸ்மின் அப்படிங்கறச்சு பரஸ்மிச்ச நிஷ்ணாதகா அப்படின்னு அந்த நிஷ்ணாதகாவை நம்ம இங்க எடுத்துக்கணும் பரஸ்மின்னு பரபிரம்மமான அந்த பரபிரம்மத்திலையும் நீங்க வந்து நிஷ்ணாதகானா இங்க வந்து எப்படி எடுத்துக்கணும்னா அஹ் உங்களுக்கு தெரியும் அதே சமயத்துல அனுபவ ரூபமா எக்ஸ்பீரியன்சியலாவும் தெரியும் உங்களுக்கு அததான் பரஸ்மின்னு அனுபவேனங்கிற சப்த பிரம்மத்துல நிஷ்ணாதகா எப்படின்னா வேதத்துல விசாரம் பண்ணி தெரியும் அதுல வந்து தேர்ச்சி பெற்றவர் பரபிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா அனுபவத்தினாலதான் புரிஞ்சுக்க முடியும் அங்க விசாரம் கிடையாது அனுபவிச்சாதான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்போ பரஸ்மின் பிரம்மணி ப பரமாத்மாவனிடத்தில் அனுபவத்தினால் தேர்ச்சி பெற்றவராக இருப்பதனால் பகவான் கலு அப்படின்னா நீங்க அப்படித்தானே எங்களுக்குதான் தெரியுமே அதனால யதா பகவான் அஹ் தத்து ஏதத்து மே விசிகிச்சிதம் பிரவீது எவ்வா மே விசிகிச்சிதம் எனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை தாங்கள் எனக்கு கூறுங்கள் அப்படின்னு கேக்குறேன் ஒரு ஸ்லோகத்தை விட்டுட்டேனோ ஒரு நிமிஷம் ஐ அந்த நைன்த் ஸ்லோகத்தை சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் ஆமா ரைட் இந்த இந்த இது எட்டு எட்டு ஒன்போது விட்டு டு பத்தாவதுக்கு போயிட்டேன் சாரி ஆஹ் நூனம் பகவதோ பிரம்மன் ஹரேஹே அத்த கர்மண துர்விபாவியம் இவ ஆபாதி கவிபிச்ச அப்படி சேஷ்டிதம் கவிபி கவிகள்னால கூட இந்த சேஷ்டிதம் துர்விபாவியம் சேஷ்டிதம் ஹரேஹே அத்த கர்மணஹா பகவதா நூனம் ஏன்னா இந்த முந்தின ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா உம் துர்விபாவியம் இதம் ஆஹ் விஸ்வம் எப்படி அவர் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு கேட்டார் இல்லையா யதா இதம் சிருஜதே துர்விபாவியம் அதீஸ்வரேகி அது மாத்திரமில்ல பீப்புள் ஹூ ஆல் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து விசாரம் செய்கிறார்களோ சாஸ்திரத்துல வந்து நிஷ்ணாதாளா இருக்கக்கூடியவர்களுக்கு கவிகிங்கிற கவிகின்னு இங்க போய்ட்டுன்னு எடுத்துக்க கூடாது கவிங்கரிச்சே கவிகி கிராந்த தர்ஷிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கிறோம் கிராந்தான உங்களுக்கு வந்து அந்த மார்க்கத்தை காமிக்க கூடியவர்கள் எவரவர்கள் எல்லாம் இருக்காலும் தர்சனத்துல வந்து தேர்ச்சி பெற்றவர்கள்னு எடுத்துக்கிறோம் கிராந்த மார்க்கம்னாலே நமக்கு பகவானிடம் செல்கின்ற ஒரு மார்க்கம் என்னவோ அதற்கு தர்சனம்னு பேரு மார்க்கம் தர்சயதி மோட்ச மார்க்கம் தர்சயதித்தி தர்சனம் அந்த தரிசனத்தை வந்து நமக்கு காண்பிக்க கூடியவர்கள் யாருன்னா அந்த சாஸ்திர விசாரம் செய்து அதுல வந்து நிஷ்ணாத்தாளா இருக்கக்கூடியவர்கள் சோ நியாய சாஸ்திர அதிகாரி அல்லது சாஸ்திரத்தினுடைய ஒரு கர்த்தா இந்த மாதிரி இவர்கள்னால கூட கவிபிகி அப்படிங்கிறது சாதாரண கவின் எடுத்துக்கூடாது அந்த இடத்துல கவிபிகி துர்விபாவ்யம் அறிய முடியாமல் இருக்கக்கூடிய அஹ் எது அத்த பகவத பகவதா ஹரேஹே ఆభాతి కవి అపి కవిభి అపి శాస్త్ర కర్తాకల్నా కూడా అద్భుత కర్మణ అద్భుతమైన శయ్యకూడియ భగవాన్ శయల్ அந்த ராசலீல பாக்குறச்சு ஒவ்வொரு கோபிக்கும் நடுவுல ஒரு கிருஷ்ணன் இருக்கானா அதை தவிர நடுவுல இன்னொரு கிருஷ்ணன் இருக்கானா இதை தாண்டி வைகுண்டத்துல ஒரு கிருஷ்ணன் இருக்கானா இது எப்படி சாத்தியம் அப்படின்னா யாம் யாம் சக்தி உபாசிருத்திய அங்கதான் அது வர்க்கா ஓ அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த சக்தி எடுத்துட்டு தன்னுடைய ஒரு அம்சத்தை அங்க வந்து வைக்கிறான் கண்ண சோ நூனம் நிச்சயமாக பகவதா சேஷ்டிதம் பகவான் அத்த கர்மாவான ஹரியனுடைய சேஷ்டிதம் செயலானது கவிபி அப்படி துர்விபாவியம் இவ ஆக்தாக்களுக்கு கூட ஒரு ஒழுங்கா புரிஞ்சுக்க முடியாதபடிக்கு இருக்கேன்ஸ் பிரகத்தை யுகபத் கிரமஷோபிவாதிபூரிஷா ஏகா கு கர்மாணி ஜன்மவி இந்த குணங்களை குணான்னு பிரகிரு குணான்னு பிரகிருடைய குணங்களை தரிக்கிறார் எப்படி அவரால இந்த மாதிரி இந்த சத்துவ ரசஸ் தமசுங்கிற மூன்று குணங்களையும் தரித்து கொள்கிறார் தரித்து கொண்டு என்ன செய்கிறார்னா யுகபத்து அல்லது கிரமசஹாவாபி இதர் ஒரே சமயத்துல இறங்கிறார் ஒரே சமயத்துல சக்கரத்தையும் சிருஷ்டி பண்ணி அவர் உக்காத்தி வச்சு விடுறார் அல்லது கிரமசஹா முதல்ல பிரம்மா பிரம்மாவனுடைய உருவத்தை தான் எடுத்துக்கிறார் அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு அடுத்தது இன்னொருத்தருடைய பிரம்மாவனுடைய ஒரு பிரம் புத்திரால் மானச ஒரு உருவம் எடுத்துக்கிறார் அந்த மாதிரி அம்சாவதாரங்கள் அங்கங்க வேண்கரிச்சே ஒரு ஜென்மாவை எடுத்துக்கிறார் ஜென்மபிகி அஹ் ஏகாசன்னு ஒரே ஒருவராக இருந்துண்டு ஜென்மபிகி அஹ் கர்மானி குருவன்னு ஏராளமான பூரிஷகா கர்மானி குருவன்னு ஏராளமான கர்மாக்களை செய்து கொண்டு பிரகிருடைய குணங்களை யதா விபர்த்தி தது விதிசாமி எவ்வாறு இவர் வந்து இவரால எப்படி இந்த மூன்று குணங்களையும் தரித்து கொண்டு இருக்க அப்ப ஏகாசன்னு ஒருவராக இருந்து கொண்டு யுகபத்து ஒரே சமயத்துல பல கர்மாக்களை பல ஜென்மங்களை எடுத்து பல கர்மாக்களை செய்கிறார் அல்லது கிரமசகாவாபி ஒருவருக்கு ஒருவர் அடுத்தது அடுத்தது முதல்ல பிரம்மாவனுடைய சிருஷ்டி அதுக்கப்புறம் தேவர்களுடைய சிருஷ்டி அதுக்கப்புறம் மனுஷியர்கள் இப்படி கிரமசா ஜென்மாக்களை எடுத்து கர்மாக்களை செய்யக்கூடியவராக இந்த பிரகிருத்தியினுடைய குணங்களை எப்படி அவர் ஏத்துக்கிறார் ஏன்னா பிரகிருத்தியினுடைய குணங்கள்னாலதான் உங்களால அவதாரம் எடுக்க முடியும் அவதாரம் எடுத்து செயல்ல இறங்க முடியும் சிருஷ்டி ஸ்திதி லயம்ங்கிற ஒரு மூணு செயல்களையும் செய்ய முடியும்

ஏதது மே விசிகிச்சிதம் யதா விசிகிசிதம் எனக்கு எவ்வாறு எனக்கு வந்து சந்தேகம் இருக்கோ விசிகிச்சிதம் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தேகமா இருக்கு பகவான் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அவர் ஒரே சமயத்துல எடுத்தாரா இல்ல கிரமசகா எடுத்தாரா எப்படி எடுத்தாலுமே அவரால எப்படி அந்த மாதிரி ஒரு ஜென்மாக்களை எடுக்க முடிஞ்சது எப்படி இப்படி ஒரு செயல்களை புரிய முடிஞ்சது அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு விசிகிச்சிதம் விசிகிச்சிதம்னா சந்திக்தம் சந்தேகத்துடன் கூடின இந்த விஷயம் அதை பகவான் பிரவீது நீங்கள் கூற வேண்டும் அதாவது ஸ்ரீ சுக்கரை பார்த்து பகவான் அட்ரஸ் பண்ணி நீங்க தான் எனக்கு சொல்லணும் ஏனென்றால் அதுக்கு ரீசனிங் இங்க வந்து காவிலிங்காலக்கார அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை பார்த்தோம்னா இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் வேதத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கார் ஏன்னா வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை விசாரம் பண்ணி எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால ஸ்ரீ சுகர சப்தே பிரம்மணி நிஷ்ணாதாங்கிறார் அதை தவிர வெறும் டெக்ஸ்டுவல் நாலெட்ஜ் இல்ல பிராக்டிக்கலாவும் அவர் பார்த்திருக்கார் எக்ஸ்பீரியன்சியலாவும் அவர் பார்த்திருக்கார் இல்லையா வெறும் புக்கை வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா கெமிஸ்ட்ரி லேப்ல முடியாது லேப்ல போய் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி இவருக்கு வந்து அனுபவமும் இருக்கு பரஸ்மின் பவான் கலு நீங்க தானே வந்து உங்களுக்கு அனுபவ பூர்வகமாகவும் நீங்க வந்து புரிஞ்சின்றிருக்கே அப்படின்னு சொல்லி ஆஹ் முடிக்கிறார் ஸ்ரீ சுகர் அவருடைய ஸ்தோத்ரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூத்த உவாச்சன்னு சொல்லி ஈதி உபாமந்திரிதோ ராஜ்யா குணானு கதனே ஹரேகே கிருஷிகேஷம் அனுஸ்மிருத்திய பிரதிவத்தும் பிரசக்கரமே இவ்வாறு ஈதி உபாமந்திரிதா ராஜ்யா ராஜ்ஞா அரசனால் அந்த பரீட்சத்தினால ஹரேஹே ஹரியனுடைய குண அனுகதனை குணங்களை சொல்வதற்கு உபாமந்திரிதா அப்படின்னா பிரார்த்திதா வேண்டப்பட்டவராக இருக்கும் அந்த ஸ்ரீசுகர் இடி இவ்வாறு ஹரேஹே குண அனுகதனை ஹரியனுடைய குணங்களை பற்றி வர்ணிப்பதில் அஹ் அரசனால் உபாமந்திரிதகா பிரார்த்திக்கப்பட்டவரான அந்த ஸ்ரீசுகர் ஹரிஷிகேஷம் அனுஸ்மிருத்திய ஹிருஷி காணாம் ஈஷகா இந்திரியங்கள் இந்திரியங்களுடைய ஒரு ஈஸ்வரன் எந்த இடத்துலயும் நமக்கு டைவர்ஷனே வரக்கூடாது அதனால அந்த இந்திரியங்களுடைய ஒரு ஈஸ்வரனாக இருக்கும் பகவான நினைச்சுக்கணும் ஏன்னா இந்திரியங்கள் தான் நம்மள பல இடங்களுக்கு அழிண்டு போயிடுறது அந்த இந்திரியங்களை அடக்கும் ஈஸ்வரன் அவனை அனுஸ்மிருத்திய அவனை வந்து ந நினவுக்கு உர்ந்து அவனை மனசுல ஞாபகப்படுத்திண்டு தியானம் பண்ணிண்டு அனுஸ்மிருத்தியானா வெறும் ஓகே ஐ தாட் அபவுட் இம்ங்கிறது இல்ல தியானம் அந்த இடத்துல தாரணா அதனால அனுஸ்மிருத்திய அவனை மறுபடியும் மறுபடியும் மனசுல கொண்டு வந்து நெருத்தி அந்த பகவானை பிரதிபக்தும் பதில் கூறுவதற்கு பிரச்சக்கரமே பிரச்சக்கரமேனு ஆரம்பித்தாருன்னு ஒரு லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆனா அங்க வியாக்கியாதா எப்படி போடுறதுன்னா தேவதா குரு நமஸ்காராதி ரூபம் உபக்கிரமம் கிருதவான் ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுனாலே தேவதா ஆராதனை தேவதைய நமஸ்காரம் பண்ணணும் குரு நமஸ்காரம் இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம்தான் நம்ம ஆரம்பிக்கணும் மங்களம் ஒரு சமாப்தி காமகா மங்களம் ஆச்சரியத்து இருக்கு அதனால சமாப்தி நமக்கு வந்து உருப்படியா நம்மளுடைய காரியங்கள் நடக்கணும்னா அதுக்கேத்த ஒரு மங்களத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் விச் இஸ் தேவதா நமஸ்காரம் குரு நமஸ்காரம் இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பிரச்சக்கரமே அப்படின்னு சொல்லி இந்த அடுத்த ஸ்லோகத்தில இருந்து நமக்கு வந்து சுகர்னுடைய ஸ்லோகங்களுக்கு இருக்கு ஸ்ரீ சுக உவாச்சுலீலையா கிரகித சக்தி திருதயாய தேகிநாம் அந்தர்பவாய அனுபலக்ஷிய வரத்மனை நம பரஸ்மை பரஸ்மை புருஷாய நமஹா பரம்புரு ப பரம்பொருளான அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பூயசே நமகா மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து நமஸ்காரம் செய்கிறார் பூயசே அப்படிங்கிற இது வந்து பூயசேங்கிறத வந்து அவருக்கு நாராயணருக்கு அட்ஜெக்டிவா எடுத்துண்டு அபரிமித மகிம்னேங்கிறார் பூயகான மறுபடியும்னு ஒரு அர்த்தம் இருக்கு பூயசே அப்படிங்கிறச்சு ஏராளம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு இங்க வந்து அபரிமிதமான ஒரு மகிமையை கொண்ட அந்த பரம்பொருள் அப்படின்னு அவருக்கு அட்ஜெக்டிவா போடுறார் நம பரஸ்மை புருஷாய பூயசே அதுக்கப்புறம் சது நிரோத லீலையா கிரகீத சக்தி திருதயாய தேகினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷிய வர்தனே அவருடைய வர்தமா இருக்கே அனுபலக்ஷிய வர்தனே அவருடைய போக்கு வந்து சட்டுன்னு யாராலையும் அத வந்து அஹ் உபலக்ஷணம்னா குறிச்சு காமிக்கிறது டைரக்டா சொல்றது கூட இல்லை ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டரா கூட நம்மளால சொல்ல முடியலங்கிற போக்கு இவருடைய மார்க்கம் இதுதான் உபலட்சணமாக கூட நம்மளால சொல்ல முடியல அனுபல வர்தமா யாருடைய ஒரு அஹ் இதுவானது வர்தமா வழியானது நமக்கு வந்து துளி கூட நமக்கு புரியலையோ அனுபலட்சியம் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவர் பண்ணக்கூடிய செயல் எல்லாமே சத் உதவ அஹ் உத்பவ ஸ்தான நிரோத அவருடைய செயல் எப்படி இருக்குன்னா சது உத் சத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சதா உத்பவாதிஷு நிமித்த பூதா யா லீலா தயா கிரகீதம் ரூபம் அதுதான் இவருக்கு வந்து பரஸ்மை புரு அவர்தான் வந்து அஹ் பரம்பருளா இருக்கக்கூடியவர் பரஹா புருஷகா அதுக்கப்புறம் பூயகா அவர்தான் வந்து அபரிமிதமான ஒரு மகிமையை கொண்டவர் ஆனால் பலவிதமான சக்தியை எடுத்துட்டு பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு இங்க பதில் கரெக்டா முதல்ல ஆரம்பிக்கிறார் யாம் யாம் சக்தி உபாசிருத்தியான கேட்டதுனால எப்படி அவரால் சக்தியை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா பூயசே ஏராளமான மகிமை கொண்டவர் அதுக்கப்புறம் கிரகீத சக்தி திருத்தையே மூன்று சக்திகள் சக்தியனுடைய சக்தியே சக்தி நாம் திருத்தயம் சக்திகளினுடைய மூன்று அப்படின்னா ஒன் செட் அது என்னன்னா மூணு சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற அந்த மூன்று சக்திகளை கொண்டு பிரம்மா முதலிய ரூபங்களை எடுத்தவர் கிரகித சக்தி திருதையே மூன்று சக்திகளை எடுத்துக்கொண்டவர் அப்படின்னா பிரம்மாதி ரூபேண ரஜ ஆதி சக்தி திருதயம் ஏன யாரால் கிரகிதம் யாரால் எடுக்கப்பட்டதோ சோ ரஜஸ் சிருஷ்டி அதுக்கப்புறம் ஸ்திதி லயம் சத்வ பிரதானமா இருக்கக்கூடியது சிருஷ்டி ரஜ பிரதானமா இருக்கிறது ஸ்திதி அதுக்கப்புறம் தம பிரதானமா இருக்கிறது லயம் இந்த மூன்று சக்திகளையும் எடுத்து மூன்று உருவங்களாக பிரம்மா விஷ்ணு சிவான் மற்றும் மூணு ரூபங்களை எடுத்துட்டு இருக்கார் எப்படி அவரால் எடுக்க முடிஞ்சதுன்னா சத் உத்பவ இந்த பிரபஞ்சத்தினுடைய உத்பவ சிருஷ்டி ஸ்தானம் ஸ்திதி நிரோதம் லயம் அப்படிங்கிற ஒரு லீலையா விளையாட்டுக்காக அந்த ஒரு விளையாட்டு காரணமாக அந்த லீலையினான் அதை பண்ணணும்னு அவருக்கு ஆசை இருந்தது அதனால மூணு சக்தியை எடுத்துட்டார் அவ்வளவுதான் நீயே புரு சக்தினு சொன்னியோ இல்லையோ அதனால அவருக்கு வந்து ஏராளமான சக்தி இருக்குன்னு நீதானே சொன்ன இப்போ ஐயாம்யாம் சக்தி முத்ரித்திய வேற நீயே சொன்ன இந்த மூணு சக்தியை இந்த மூணு காரியத்தை செய்யறதுக்காக இந்த மூணு உருவத்தை எடுத்துட்டார் சதுபவ அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய உத்பவ சிருஷ்டி பிரபஞ்சத்தினுடைய ஸ்தானம் சத் சதகா ஸ்தானம் சதகா நிரோதம் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிரோதம் பிரளயம் இந்த ஒரு லீலா காரணமாக அந்த லீலைக்காக கிரகித சக்தி திருத்தையாய அதுக்கப்புறம் தேகினாம் அந்தர்பவாய இல்ல சக்தியை எடுத்துட்டு அந்த மூன்று உருவங்களை மாத்திரம் எடுத்துட்டு விட்டுட்டாரா அப்படின்னா தேகின் ஒருத்தனை சொன்னோம்னா ஒரு ஜீவன் ஒரு தேகத்தை எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை தேகின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னாலே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடியவன் இந்த இந்த அவர்களுக்குள்ளூபம் தான் அவ எல்லாருக்குமே சர்வ ஆன் சர்வாந்தரத்வாது எல்லாருக்கும் அந்தரியாமியாக இருக்கும் காரணத்தினால சட்டுன்னு எல்லாராலையும் பார்க்க முடியலையா அதனால அனுபலட்சிய அவர்த்தவனேங்கிறாரு அதையேவ சர்வாந்தரத்துவாது அனுபலட்சியம் இதுதான் நமக்கு அந்த அத்வை ஒரு அஹ் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்கார் அதிர்ஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பரமாத்மா மூன்று சக்திகள் பிரகிருத்திய எடுத்துக்கிறார் ஆத்ம மாயையா பிரகிருத்தியை எடுத்துக்கிறார் மாயாவ அந்த மாயைக்கு மூன்று குணங்கள் இருக்கு சக்தி திருதயம் அந்த மூன்று சக்திகள்னால செய்யக்கூடிய செயல்கள் என் முதல்ல ரூபம் அந்த மூன்று சக்திகளோட அசோசியேட் ஆகரிச்சு உங்களுக்கு பிரம்மா விஷ்ணு சிவான் மூணு உருவங்கள் அந்த உருவங்களுடைய வேலைகள் உத்பவ ஸ்தான நிரோத இது தானா அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமையா இருக்கர் அதனால சட்டுன்னு அவருடைய வேலை புரிய மாட்டேங்கிறது நமக்கு அனுபலட்சிய வர்த்தமனே அப்பேற்பட்ட அதிஷ்டான பூதமாக இருக்கும் அபரிமிதம் அகிமையை கொண்டவரான பரஸ்மை புருஷாய நமஹ முதல்ல ஆரம்பிக்கிற ஒரு தேவதா பரஸ்மை புருஷாய பூயசே நமஸ்காரத்துக்குலையா கிரகித சக்தி திருதயாய தேஹினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷிய வர்தனே இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சுகரோட ஸ்துதியை आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवृत् तं नृसिंहम् अहं भजे